பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்திருக்கு பிப்ரவரியில் வந்து இருபதாம் தேதி வந்திருக்கு சரி கேட்குறீங்க அதுக்கப்புறம் வந்து மார்ச் மார்ச்சுக்கு அப்புறம் கேட்குறவங்க ரொம்ப டவுட்டாகவே கேட்குறீங்க எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்குறீங்க என்ன சொல்ல வரேன்னா இப்போ கிடைக்குமா கிடைக்காதான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல உங்கள் சீரியல் நம்பர் மார்க் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வேகன்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆப்ஷன் விழுகுது அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் வந்து சிவிக்கு அப்லோடெலாம் பண்ணாமல் இருக்காங்க இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி தான் வந்து ஒரு கட் ஆஃப் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதுபடி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நாள் வந்து வரைக்கும் போயிடுச்சு நான் வந்து கண்டிப்பாக எனக்கு கிடைக்குமா நான் வந்து போகலாமா வேணாமான்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிட்ருக்காங்க இன்னும் போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு பத்து போஸ்டிங் தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரு முப்பதாவது நாற்பதாவது ஆளாக இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் போகணும் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து வராமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஏற்கனவே ஜாப்பில் இருக்கவங்க சிவியெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க நம்பர் எல்லாமே வந்துருக்கோம் அவங்க வந்து வராமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் வந்து கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்கள் இப்போ வந்து ஜேஏல இருக்கவங்க வந்து எனக்கு வந்து இல்லை எனக்கு டைபிஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜேஏ கவுன்சிலிங்க்கு போய் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நான் எடுக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் எழுதி கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க ஏன்னா இதுலேருந்து உங்கள் நம்பர் வந்து எடுத்து ஃபஸ்ட் எடுத்தோடனே டைப்பிஸ்ட்டு பேனா அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஜேஏ எடுத்துட்டீங்கன்னா ஜேஏல எடுத்தோடனே வந்து டைப்பிஸ்டில் உங்கள் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும் பட் வந்து நீங்கள் டைப்பிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஜேஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து எனக்கு டைப்பிஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது எழுதி தந்துட்டு கூட வந்துடலாம் இல்லாட்டியும் ஒரு பிரச்சனை இல்லை நீ எழுதி தந்துட்டு வரது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பயமும் இல்லை ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா விஷயத்துலேயும் வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் படி தான் நடந்துகிட்ருக்காங்க ஸோ அவங்க எயிட் தேர்ட்டிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முன்னாடி நாளே போய் அங்கே இருந்து உங்கள் நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு ஏன்னா அவசர அவசரமாக போய் அந்த வேலையை நீங்கள் போய் செஞ்சால் அது வந்து இதாகாது ஸோ ரொம்ப சீக்கிரமே போயிருங்க அவசரப்படாமல் பொறுமையாக எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் பற்றின டீட்டெயில்ஸாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்